ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. அப்பாவும் அவரும் வந்து நான்வெஜ் எடுக்க போயிருக்காங்க, இக்பால்னு சொல்லிட்டு ஒரு கடை. இங்க வந்து அந்த கடை தான் கொஞ்சம் மட்டனுக்கெல்லாம் வந்து கம்பேரேட்டிவ்லி அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால அங்க போயிருக்காங்க. நானும் அம்மாவும் இப்பதான் டிஃபன் சாப்பிட போறோம். தோசை தான் காலையில. அப்புறம் அதிரன் விளையாடிட்டு இருக்கான். அவன் வந்து எங்க அம்மா அப்பாவை விடவே மாட்டேறானா. அப்படி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அவன் நல்லா பாசமான பையன் தெரியும், ஆனா இந்த அளவு அட்டாச் ஆவான்னு தெரியல. உனி அவன் ஊருக்கு போறப்ப என்ன பண்ணுவானே தெரியல. நைட் எல்லாம் கூட அவங்க கூட தான் தூங்குறதே சாரு. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவன் தூங்கினதே இல்லை. இருந்ததும் இல்ல, நைட் தூங்கினதும் இல்ல. இப்ப அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட தான் தூக்கம் அவனுக்கு. அப்புறம் நேத்து வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து ஜெட்லாக்கே இல்லைங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தன்னைக்கு ஏர்லியா காலையில வந்தாங்க, ஒரு 8 மணிக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைட்டு காலையில ஃபுல்லா தூங்காம கரெக்டா நைட் தூங்கினாங்க, காலையில எந்திரிச்சாங்க. சோ ஜெட்லாக்கே இல்ல ரெண்டு பேத்துக்கும். அம்மா மட்டும் ஒரு 2 நாள் மத்தியானம் கொஞ்ச நேரம் படுத்தாங்க, அவ்வளவுதான். அப்பா அது கூட பண்ணல. அதனால நாங்க வந்து புதன்கிழமை இங்க ரீச் ஆனாங்க. ஆக்சுவலா நான் அந்த வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கு டைமே இல்ல போடுறதுக்கு, எப்படி எடிட் பண்ணி போட்டோ அந்த டைம்ல அவங்க ரீச் ஆயிட்டாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் பக்கத்துல ஒரு மால் போனோம், ஈட்டான் மால்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நேதன் பிலிப் ஸ்கொயர் அங்க கொஞ்சம் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். அப்புறம் சனிக்கிழமை வந்து நாங்க இங்க சிஎன் டவருக்கும் அக்வாரியமும் போனோம். அதெல்லாம் நான் விளாக் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் அதை வந்து விளாகா போட்டிருக்கேன் நான் போனப்பவே. அப்புறம் கூட்டம் வேற. சோ பிக்சர்ஸே நான் வீடியோ எடுத்தேன்னா பிக்சர்ஸே எடுக்கிற மாதிரி இருக்காது, அதனால சரி போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்ட்டு வீடியோ இது பண்ணல, விளாக் பண்ணல. நான் வேணா ஒரு சில பிக்சர்ஸ் வந்து இதுல நான் ஆட் பண்றேன். அப்புறம் இனி நெக்ஸ்ட் வீக்ல கார் எடுக்கிறோம் ரெண்ட்டுக்கு, 1 வீக் ஒரு 7 டேஸ்க்கு எடுக்கிறோம். சோ அந்த டைம்ல நாயகரா அப்புறம் ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் போலான் இருக்கோம். அதெல்லாம் நான் முடிஞ்சா உங்களுக்கு பிளாக் பண்றேன். ஒரே ஒரு ஆத்தா திக்கிறேன் காஃபி குடிச்சதுமே அப்பாவும் அவரும் கிளம்பிட்டாங்க, இக்பால் போயிட்டு வந்துட்டாங்க கரெக்டா. ஸோ அப்பா வந்து இக்பால் வெளியில கடைக்குன்னு இதான் ஃபர்ஸ்டா போறாரு. ஸோ வந்ததுமே எப்படி இருந்ததுன்னு பண்ணலாம் கேட்டேன். நல்லா இருந்தது, ஏன்னா நம்ம ஊர் மட்டன் கடைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்கெல்லாம் மிஷின் கட்டிங் தான், அப்புறம் எல்லாம் ஃப்ரோசன் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பாவும் அவரும் போய் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, மட்டனும் சிக்கனும். அது போக கொஞ்சம் மளிகை சாமான், சாரி இது கீரை அதெல்லாம் சொல்லியிருந்தேன், அதை வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், அப்பாவும் அவரும் காலையில சாப்பிடாமயே போயிட்டாங்க. சோ வந்ததும் நான் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு இதெல்லாம் செய்யலாம், நான்வெஜ் எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட், அவங்க வந்த வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சரி ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முந்தின நாள் அப்படியெல்லாம் வெளியிலேயே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் வ்ளாக் பண்ணலை, ஏன்னா பண்ணவும் முடியல, கேமராவை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. சண்டே போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பீசஸ் எல்லாம் பெருசாக தான் வெட்டியிருக்கோம், அந்த இக்பாலுங்கிற கடையில் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அதனால அப்பா வந்து மட்டன் வெட்டிகிட்டு இருக்காரு. அதனால அழுத்தி பிடிச்சுக்கோங்கப்பா. இல்ல நான் விட்டுட்டுங்களா? இந்த சைடு நம்ம தலைவர் வந்து கொத்தமல்லியை கொட்டிட்டு எடுத்து போட்டிருக்காரு. தம்பி குப்பையா இருக்க போகுது, வெயிட் பண்ணு. அப்புறம் அம்மா வந்து அளவு போட்டிருக்காங்க, எதுக்குன்னா மட்டன் குழம்புக்கு. நாங்க வந்து மட்டன் எப்பவுமே இந்த மாதிரி அப்படி
கார் வராதுங்க. ஹலோ மிஸ்டர். அப்புறம் மிளகா வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால ஒரு 20 மிளகா இருக்கும்லமா. போறோம். அதுக்கப்புறம் ரெண்டு கை இந்த மாதிரி ஒரு மூணு கை போடணுமா. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி போடலாம். சரி. அப்புறம் சீரகம் மூணு கைக்கு. ஓ, சீரகம்லாம் நான் ரொம்ப கம்மியா போடுவேம்மா. பத்தம் போறோம். ஓ, சீரகம் ஒரு கை. இப்படியெல்லாம் போட்டதே இல்லாமா. ஒரு கை அளவு குருமிளகு. பட்டை கிராம்லாம் போறோம். சோம்பு மட்டும் கூட ஒரு ஸ்பூன். சோம்பு எல்லாம் போட்டதே இல்லம்மா. பட்டகாரம் நம்ம ஊர்ல நீளமா இருக்கு, இங்க தத்தனோட கட் பண்ணிடுறாங்க. தேங்காய் வந்து ஒரு கால் முடிக்கு மேலேயே இருக்குல்லம்மா, ஒரு அரை முடி கம்மியா அதை இது பண்ணி கட் பண்ணுமாம்மா. நான் பிஸி வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிடலாம். தயவு செஞ்சு அம்மா அப்பாவை நான் வேலை வாங்குறேன் யாரும் நினைச்சுக்காதீங்க, அவங்க தான் விடவே மாட்டேறாங்க. சொல்லுமா, நான் தானே செஞ்சு போடணும்னு சொன்னேன். ஆமா, அப்ப நான் வந்தா செய்யும். சூப்பரா செய்வாங்க மட்டன் குழம்பு எல்லாம். அப்பாவும் சூப்பரா செய்வாரு நான்வெஜ் எல்லாம். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், வச்சு எண்ணெய் ஊத்தி அதை மிக்ஸி போட்டு சூடா இருக்க ஏறினதுக்கு அப்புறமா ஒரு மூணு நாலு ஸ்பூன் இருக்குள்ளமா எண்ணெய், ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கிட்டு இருக்காங்க. இந்த வெங்காய பூண்டெல்லாம் இதே அளவு போட்டுருவேம்மா. ஆனா இந்த கொத்தமல்லியும் போட்டுருவேன் நிறையதான். ஆனா சீரகம் போட்டா எதுவும் நல்லா இருக்காது. ஒண்ணு சீரகம் ரொம்ப கம்மியா போட்டுட்டு போடுவோம். பட்டை கிராம்பு என்ன வெங்காயம் வணங்குறதுக்குள்ள என்னது கொத்தமல்லி சீரகம் அப்புறம் குருமிளகு அப்புறம் வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில வர வரன்னு லைட்டா நல்லா வேவாமா அரைச்சிடணும். நைட் அதை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா போட்டு வணக்கினா கூட்டெல்லாம் கூட இதாகிறப்ப நல்லா நைஸா வரும் எல்லாமே. அப்புறம் நான் வந்து தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா தேங்காவையும் கொஞ்சம் குட்டி குட்டியா பீஸ் போட்டலாம். அப்பதான் ஆட்டுறப்ப சீக்கிரம் அரைவிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சப்ப நல்லா இருக்கு. உப்பு போட்டு அரைச்சப்போ நல்லா இருக்கும். தேங்காய் போட்டு போட வேண்டியதான். சரி, இதையும் மிக்சிலேயே போட்டு ஒரு அரை அரைச்சி போட்டுக்கலாம். ம்,
இது எப்படி இத்தனை பண்ணணும் அதிகம் பண்ணணுமாமா அது கிரைண்டர்ல போட்டு நம்ம பண்ணோம்னா தான் நல்ல நைஸா அரைவிடும். என்ன மயில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இது வந்து அப்பா சமையலுங்க. அதிரன் வந்து சிக்கன் வேணும்னு கேட்டான், அதுக்காகவே சிக்கனும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வந்து நாங்கள் குருவிக்கறின்னு சொல்லுவோம், அது அந்த டைப்பில் செய்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் வீட்டு மிளகா பொடி பச்சை மிளகாலேயே வேகிறது. ஃபஸ்ட்டு ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம், அளவாக தான் நாங்கள் இது சிக்கன் செய்கிறோம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அதில் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து டைரக்டாக சிக்கனை வந்து நல்லா பொடி பொடியாக அப்பா கட் பண்ணிட்டாரு, குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வெங்காயத்து கூடவே டைரெக்டாக நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வச்சாலே அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்படி ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டு மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடினும் சொல்லுவாங்க, இது நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது கிட்டத்தட்ட சாம்பார் பொடி மாதிரி தான் இருக்குங்க. அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்திக்கலாம், உப்பு கரெக்டாக சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சூப்பராக இருந்ததுங்க. இந்த சாப்பிட்றப்ப நான் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் தான் அப்பா ஊற்றினாரு ஒரு 3 ஸ்பூன் போல், மெயின் அதுதான், அதவே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அந்த வேகிறதுல அந்த தண்ணி சூப்பு வந்து எடுத்து அப்பா கொடுத்தாரு, அதுவும் அப்படியே எல்லாம் சைடில் சாப்பிட்ருந்தோம். அப்படி ஸ்பெஷலாக செஞ்சுருக்காரு தான் தம்பி. தலை ரொம்ப இது பண்ணாத தம்பி, தலைவலி வந்துடும். எப்படி இருக்கு? இதுல வந்து பாத்திரம் வச்சாச்சு, இதுல தண்ணி குழம்பு தானமா? இதுல ஒரு 3-4 ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும், வெடிக்கத போகுது, போடுமா? அப்புறம் இது கருவேப்பிலையா? அந்த எண்ணெயிலே டைரக்டாக நம்ம வந்து மட்டனை சேர்த்திக்கணுங்க. சேர்த்திட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன் நம்ம எப்படி ஒயிட் கலரில் வந்தது அந்த மாதிரி ஆகணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அம்மாவுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னு அப்பா வந்துட்டார், அப்பா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த அன்னைக்கு ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது.
ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் கூட அதிரன் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ அம்மா அப்பா கூட வந்து நான் இருக்க வீட்டில் என்னோட கிச்சனில் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறப்ப அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கூட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு முக்காவாசி குழம்புக்கு போட்டுறணும். கூட்டு உள்ள இது கூட்டுள்ள அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு ஃப்ரைக்கு நம்ம மீதி கூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு பண்ணுறது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு டைரெக்டாக அந்த மீதி எடுத்து வச்சுருக்க கூட்டை இது கூட போட்டுடலாங்க. போட்டுட்டு இது நல்லா அந்த கூட்டு பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கூட்டு அம்மா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பச்சை கூட்டில். இப்போ இந்த கூட்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும். லைட்டாக தண்ணி சேர்த்தி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே 5 to 10 மினிட்ஸ் போலவே நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம், அந்த கூட்டை வேக வச்சிடலாம், பச்சை வாசம் போகட்டும். அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்ம மட்டனில் வெந்து இருக்கும் இல்லைங்களா கறி, அதை வந்து வெந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அதெல்லாம் வடித்து இதில் எடுத்து போட்டுக்கணும். அந்த மட்டன் வெந்த எசன்ஸ் தான் அந்த தண்ணி குழம்புன்னு நாங்கள் சொல்கிறது. இது வந்து ஃப்ரை. ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இது நம்ம தாளி சுட்டுங்களுங்க போதும். இது வந்து நீட்லேயே இதாகிட்டு இருக்குங்க, பட்ட மாதிரி இருக்குல்ல சாப்பிட்றது. 10 நிமிஷம் இருக்குங்க அடுப்பில். பார்த்தா இங்கே கூட்ட பிரியாக்கி மாட்டீங்களா, அது மக்கையும் மெழுகுது, மக்கையும் மெழுகுது வேகிற போது நம்ம அந்த கூட்டு போட்டோம்னா பார்த்தா எப்படி கேட்டு போட்டு கொடுத்தா போகிறது தான் நல்லாயிருக்கு. நீ சாப்பிட்றக்கே ரெடி அவ்வளோதான் நீ. அப்புறம் மத்தியானம் லஞ்செல்லாம் ரெடியானதுக்கப்புறமா நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாமே எடுத்து கொண்டு வந்து ஹாலில் வச்சுடுவோம். வச்சுட்டு ரவுண்டு கட்டி உட்காந்துப்போம். உட்காந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து அப்பாங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு போட்டு கூடவே ஃபஸ்ட்டு கிரேவி அந்த ஃப்ரை இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு சாப்பிட்டு கடைசியாக தண்ணி குழம்போட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் அம்மா நான் சொல்லியிருந்தேன்ல கூட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க பச்சை கூட்டு, அதில் தேங்காய் எண்ணெயும் உப்பும் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தாங்க. செமையாக இருந்தது. நார்மலாக சாப்பிட்றத விட இந்த உருண்டை சோறெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இப்போல்லாம் இங்கே நைட்டு வந்து நாங்கள் இப்படி தான் உருண்டை சோறு மாதிரி தான் சாப்பிட்ருக்குறோமே. பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே மத்தியானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டுன்னு போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நைட்டு. ஸோ நைட் அதிரன் ரொம்ப தூக்கத்தில் இருந்தான். சரி அவன் களி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தா அவன் ரொம்பவுமே தூக்கத்தில் இருந்தான். சரி அவனுக்கு தோசையை சுட்டு ஊட்டிடலான்னு நான் தோசை சுட்டுட்ருக்கேன், குழம்பு சூடாகிட்டுருக்கு. அம்மா வந்து களி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா செய்கிற களி ரொம்ப நல்லாயிருக்குங்க, புருடே இருக்காது. இப்போ நான் வந்து களி செய்வேன்னா ஆனால் எனக்கு கூட ஒரு 2-3 புருடு அந்த மாதிரி வந்துடும். ஆனால் அம்மா செய்கிறது புருடே வராது. அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா அதை செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சமாக சாப்பாடு மத்தியானம் வச்சுருந்தோம் இல்லைங்களா சாப்பாடு, அதை போட்டு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ராகி மாவு போட்டு அப்படி செஞ்சாங்க. நான் எக்ஸாக்டாக அளவு அதெல்லாம் நான் கேட்கல. வீடியோ எடுக்கிறப்ப ஹஸ்பண்டை எடுத்தாரு, நான் அதிரே நான் பார்த்துட்டு இருந்தங்காட்டி எனக்கு அளவெல்லாம் கேட்டுட்ருக்க இது டைம் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய 2 சொம்பு தண்ணி ஊற்றுனாங்க, அதை வேணால் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 கப் மாவு போட்டாங்க, அதில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே கழிக்கின்றப்ப அந்த சுடுதண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிடணும், இல்லைனா தண்ணி அதிகமாக போயிடும். ஏன்னா பத்தலைனா கூட நம்ம வந்து போட்டு கிண்டிக்கலாம். போட்டு இந்த இதெல்லாம் அம்மா எனக்கு நான் லாஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து வரப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அந்த களிக்கவை அதெல்லாம்.
ஸோ போட்டு சுற்று சுற்றுன்னு சுற்றுனாங்க, ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கு களி அப்படியே முழுங்கணும்னு சொல்லுவாங்க, எனக்கு அது வரவே வராது. ஆனால் இந்த அன்னைக்கு ரொம்ப நல்லா அந்த கறி குழம்புக்கும் களிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன் நானுமே. போட்டு நல்லா கிண்டுறாங்க, நானும் அதில் புருடு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்த ஒரு புருடும் கூட வரலைங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பார்த்து வச்சுருக்கேன், நானுமே இந்த வீடியோவில் தான் பார்க்குறேன். நீ இதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா களியெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கீரைக்கு அப்புறம் இந்த மாதிரி குழம்புக்கு, அரைச்சி வச்ச குழம்புக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அந்த சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அதை லைட்டாக கடைசியில் ஊற்றி மறுபடியும் கொண்டு போய் அடுப்பில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அது தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து களிக்கு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்டி இப்போ நம்ம கடைசியாக உருண்டை பிடிச்சிடலான்னு வைங்களேன், அந்த ஸ்டேஜு போட்டு மறுபடியும் நல்லா கிண்டுறாங்க, சுற்று சுற்றுன்னு சுற்றி. நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா அப்படியே கிண்டிடுவேன், இப்படி சுற்றுறதுக்கெல்லாம் நான் பண்ணதில்லை. அது இப்போ தான் பழகியிருக்கேன், பார்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக போட்டு கப்பில் தான் உருண்டை பிடிப்பாங்க அம்மா, குண்டால இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு குண்டால போட்டு அப்படியே ஒரு தட்டு தட்டி அப்படியே அதை வச்சு ஒரு ஆட்டு ஆட்டுவாங்க. அழகாக உருண்டை வந்து உழுகும், அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், இதே போல் எல்லாமே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக, சாட்டர்டே வந்து நாங்கள் சிஎன் டவருக்கும் அக்வாரியமும் போயிருந்தேன். நாங்கள் வந்து அதை வ்ளாக் எடுக்க முடியலைங்க. நான் வேணால் ஒரு தனி வீடியோவில் சும்மா பிக்சர்ஸு குட்டி குட்டி வீடியோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுவும் ஒன்று, சரி ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம், வீடியோ எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் நயக்ரா போகிற பிளான் இருக்குது, நான் அதை வேணால் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்ததுலேருந்து ஒரு ஈவினிங் போல் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள், கோவில் அப்புறம் கடைகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. நான் முடிஞ்சால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணியே பல மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஐடி வந்து அதையும் நானும் தான். இனி வந்து நான் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அவ்வளோதாங்க, களியும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருந்தது. ஸோ நைட்டு நைட்டு வந்து அதே கறி குழம்பு சூடு பண்ணி என்ன பண்ணோன்னா, அந்த ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் குழம்புக்குள்ளேயே போட்டு ஒரே இதாக கொதிக்க விட்டுட்டோம். இப்போ அதை வந்து களிக்கு ஊற்றி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. அப்பா வந்து ஓகே தான் மட்டன்னு, நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்ம ஊருக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, நல்லா தான் இருக்கு. நாங்கள் அம்மா தான் கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ பாருங்கள், புருடே இல்லை, சுத்தமாகவே புருடு வரல. நானும் தேடி தேடி பார்த்தேன், கண்டே பிடிக்க முடியல புருடு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு உட்காறோம், சரியான மழைங்க நைட்டு, அப்படியே இடி மின்னல், அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த அன்னைக்கு வெதரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மின்னலெல்லாம் அடிச்சிட்ருக்கு. சரி கொஞ்ச நேரம் போய் வெளியில் நிற்கலாம் அப்படின்னு போனோம், கரெக்டாக அப்போ தான் மழை ஆரம்பிச்சுது. அப்புறம் அப்படியே பயங்கரமாக காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டார்டிங்கில் அப்படியே கம்மியாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா புயல் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல மழை, இடி மின்னல். அப்புறம் உள்ளே வந்துட்டோம், வந்துட்டு அப்படியே டிவி போட்டு விட்டுட்டு எல்லா பெட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த அன்னைக்கு. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.